இஷான் கிஷான் அவர்களை ரீப்ளேஸ் பண்ணலாமா வேணாமா? கேஎல் ராகுல் ஃபிட்டாக உள்ளே வந்துட்டார். செவ்வாய்க்கிழமை அதுவுமா கொலம்போவில் வந்து இறங்கின இவர் வியாழக்கிழமை இவருடைய ப்ராக்டிஸையும் ஆரம்பிச்சிட்டார். ஸோ இப்படிப்பட்ட இந்த நிலைமையில் இந்திய அணி பாகிஸ்தான் கூட மோதிரத்துக்கு முன்னாடி கேஎல் ராகுலை உள்ளே கொண்டு வரணுமா வேண்டாமாங்கிறது ஒரு மிகப்பெரிய செலெக்ஷன் கமிட்டிக்கான, கோச்சுக்கான, கேப்டனுக்கான ஒரு வேலை. செலெக்ஷன் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் 15 மெம்பரை சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து கேஎல் ராகுல் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுன்றதில் சொல்லியிருந்தனால குரூப் ஸ்டேஜுக்கு அவைலபிளாக இருக்க மாட்டாருன்னு சொன்னதுனால அவரை முதல் 2 மேட்சுக்கு இந்தியாவிலேயே வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போது இந்த சூப்பர் 4 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் கொலம்போ வந்து டச் பண்ணிட்டார். இப்போ கிரவுண்டில் வந்து ப்ராக்டிஸும் பண்ண ஆரம்பிச்சார். இப்போ என்ன பண்ண போகிறாங்க நம்மளுடைய இந்திய டீம், கேப்டன் அண்ட் கோச் ஒன்றா சேர்ந்து என்ன முடிவெடுப்பாங்க? இந்த இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் குரூஷியல் மேட்சில் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் செம்ம குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் ஆடி இந்தியா ஒரு ரெஸ்பெக்டபிள் டோட்டலுக்கு கொண்டு போன, ஹார்திக் பாண்டியாவோட அற்புதமான பார்ட்னர்ஷிப் போட்ட நம்மளுடைய கிஷான் ஜாமின் அன்பு அழைக்கப்படும் இஷான் கிஷானை பேக் பண்ணி, தம்பி நீ ஒழுங்காக விளையாடிந்திருக்க அதனால் நீ இரு அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைண்ணா தம்பி கேஎல் ராகுல் வந்துட்டாரு, உன் வேலை முடிஞ்சு போச்சுப்பா, நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பி விட்டுட்டு கேஎல் ராகுல் உள்ள டீமுக்குள்ளே கொண்டு வருவாங்களா பிளேயிங் லெவனில் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேம்பிள் இந்த இடத்துல. இதில் என்ன பண்ணுவாங்கன்றது சத்தியமாக நமக்கு தெரியல. இஷான் கிஷான் ஒரு ஃபைட்டிங்கான ஹாஃப் செஞ்சுரியை போட்டு இந்தியாவை ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட இந்த சாய்ஸுங்கிறது ரொம்ப டஃப் தான். பிகாஸ் கேஎல் ராகுல் இதுக்கு முன்னாலேருந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு. 2019 மென்ஸ் வேர்ல்டு கப் நடந்துச்சு இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கேஎல் ராகுலோட ஆவரேஜ் ஓடிஐயில் 55.64, பிஹைண்ட் ஒன்லி சஞ்சு சாம்சன். அதாவது கீப்பர்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு அடுத்தபடியாக பெஸ்ட் ரன் இது வச்சுருக்கிறது இவர் தான். ஆவரேஜ் 55.64. ஸோ குறைஞ்சபட்சம் 5 கேமாக விளையாடிந்துருக்கணும் 2019 மென்ஸ் வேர்ல்டு கப் அப்புறம் அப்படின்ற அந்த கணக்கில் எப்படி பார்க்கும்போது இவர் இப்படி இருக்கார். இவருடைய ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 97.61 இந்த 18 ஓடிஐ மேட்ச்சில் 2019 வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா. ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா இந்த ஸ்ட்ரைக் ரேட்டு தான். ஏங்க 80-85 ஸ்ட்ரைக் ரேட்லாம் வச்சு அவன் ஓடிஐலாம் அந்த காலத்தில் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது 97 வச்சுருக்கேன், இது உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு கண்டிப்பாக விஜய் தம்பி விக்ரமத்து கேட்கலாம். பட் இந்த ஸ்ட்ரைக் ரேட்டை ஒரு காரணமாக சொல்லி அவரை வந்து நகர்த்தி வைக்கிறது தான் இவங்க வந்து யோசிச்சுட்ருக்கிற விஷயம். நல்லா இல்லைங்க, அடிச்சு ஆட மாட்டேங்கிறாருங்க, முள்ளமாக ஆடுறாருங்க, என்னங்க இது அப்படின்ற மாதிரி. ஸோ ஓடிஐயில் கண்டிப்பாக டுவோர்ட்ஸ் எண்டில் கடைசி 10-15 ஓவரில் அடித்து தான் ஆடணும். பட் இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே நான் ஆட முடியாதுங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து தான் ஆடுவேன், ஏன் என்னை ப்ரெஷர் பண்ணுறீங்க அப்படின்னு நம்மளுடைய விஜய் தம்பி விக்ரம் தரவர் கண்டிப்பாக யோசிக்கலாம். ஸோ செலெக்ஷன் கமிட்டியில் அகர்கர் கிட்ட கேட்டதுக்கு அகர்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்தாச்சு 15 பேரை, அதுலேருந்து யார் வேணும் வேணாங்கிறதெல்லாம் வந்து அவங்க தான் முடிவு பண்ணுவோம், நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாப்புல அவர். ஓ உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்றீங்க நீங்கள், இதை நாங்கள் நம்பணும். ஓ சரி 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 ஏதோ ஒன்று ரைட் பார்த்து பண்ணி விடுங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இப்போ மக்களும் இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு சத்தியமாக தெரியல. ரெண்டு இல்லை எது வேணாலும் நடக்கலாம், இதுலேயும் ப்ளஸ் இருக்குது அதுலேயும் மைனஸ் இருக்குது. ஒருத்தர் ஃபார்மில் இருக்கிறார், ஒருத்தர் ஃபார்மில் இல்லை, ஒருத்தர் ரொம்ப நாளாக விளையாடினுங்கிறாரு, பட் ஒருத்தர் திடீர்னு இப்போ தான் வந்திருக்கிறாரு. இந்த மாதிரி பல காரணங்கள்னால இதுவா அதுவா இவரா அவரா அப்படிங்கிற முடிவுக்கு நடுவில் கண்டிப்பாக மாட்டிக்கிட்டு தான் முடிப்பாங்க நம்மளுடைய இந்திய அணி. இதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்முடைய இந்திய அணி கேஎல் ராகுல் திரும்ப உள்ள கொண்டு வருவாங்களா, இல்லை நல்லா ஆடிட்டு இருக்கிறியப்பா அவனை மாற்ற மாட்டேன்னு சொல்லி இஷான் கிஷனை பேக் பண்ணுவாங்களா? டஃப்பான டெசிஷன், பட் நீங்கள் சொல்லுங்கள் எது நடக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் அவங்களுக்கு பார்க்குறேன், அது ஒரு எங்களுக்கு பிடித்தவங்க. ஓகே பாய்.